Surprise! Hi bro! The ecstasy. Okay guys, once again welcome back to our YouTube channel Aravi Motor Vlogs. இப்போ வந்து நம்ம பாத்தீனா எங்க போயிட்டு இருக்கோம் அப்படினா நம்ம காயல்பட்டினம் வரைக்கும் போறோம். நம்ம தூத்துக்குடில இருந்து வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 26 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு 40 மினிட்ஸ் ஆகுங்க. ஸோ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். மழை வருமானு கேட்டா ஃபுல்லா இருட்டிட்டு தான் இருக்குது. ஸோ தூத்துக்குள்ள ஃபுல்லாகவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்பப்போ மழை அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ரெயின் கவர்ஸ்லாம் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கே ரெண்டு செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க. அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் பேசிட்டேன். ஸோ அவங்கள வந்து பார்த்துட்டு அப்படியே நம்ம காயல்பட்டினம் பீச்சையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே வரலான்ட்டு தான் இப்போ போயிட்டுருக்கேன். நம்ம அப்படியே ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உப்பளம் தாங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த மலை கவர், அந்த கவரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உப்பை வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அதிகமாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ஸோ அதெல்லாம் கரைஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு ஃபுல்லாகவே மூடி வச்சுருக்காங்க. ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும். அங்கங்கே ப்ளூ கலர் கவராக தான் தெரியுது எல்லா பக்கம். அவங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உழைச்சது இந்த மழை வந்து கெடுத்துட்டு போயிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பழைய காயில் அப்படிங்கிற ஒரு ஏரியா தாண்டி போயிட்டு இருக்குங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கொர்க்கை அப்படிங்கிற ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்கு ஒரு செமையான ஒரு ஸ்பெஷல் வீடியோங்க. ஹிஸ்ட்ரி, நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த மாதிரி வீடியோலாம் பாருங்கள். உங்களுக்கு ஐ கார்ட் பட்டனில் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி செம்மையாக வந்துட்டு இருக்குங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வானம் பூமியாவுமே வாழ்த்து பாடலே கோபமோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக எங்கன்னா ஆத்தூர் ஜங்ஷன் பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆறுங்கிறது ரோட்டை கிராஸ் பண்ணி போகும். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்காங்க, தண்ணி நிறையா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆறுங்க. ஸோ தண்ணி செமையாக போயிட்டுருக்கு. வா, தண்ணி எப்படி வருது பாருங்கள் ரெண்டு பக்கமும். ஓகே, 3, 2, 1. விரகமோ தாபமோ விழியிலே கோபமோ விரகமோ தாபமோ. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்ங்கிறது இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சிங்கிள் லைன் ரோடு தான். ஸோ அதனால் நம்மளால் பார்த்தீங்களா எங்கே வந்து ஏறி போகிறாருன்னு. ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா ஒரு காயல்பட்டினத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி தாங்க இருக்கும். இன்னங்கிறது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு ஒரு 13 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ எல்லா பாலத்துலேயும் கால்வாய்க்கெல்லாம் தண்ணிங்கிறது செழிப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக கடலுக்கு தாங்க போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் கொஞ்சம் வருத்தமான செயல். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காயல்பட்டினத்துக்கு போகிற ரூட்டு. அங்கே நேராக போனோம்னா நம்ம திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு ஈஸியாக வழியாக போய் சேர்ந்தடையலாம். நம்ம பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஸோ இன்னொரு 1 கிலோமீட்டர் அப்படி தான் இருக்குது. 5 நிமிஷத்தில் நம்ம போயிடலாம். ஸோ கிசார் ப்ரோ கால் பண்ணிடலாம், கால் பண்ணி அவங்கள அங்கே வர சொல்லிடும். டொயிங் டொயிங். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசியாச்சு. ஸோ அங்கே தான் இருக்குது. கூகுள் மேப் நம்மளை சொதப்பிட்டானோன்னு பார்த்தேன், கரெக்டாக தான் கூட்டு போகிறேன். இந்த ரோட்டில் உள்ளே போகணுன்னு நினைக்கிறேங்க. ஸோ கூகுள் மேப் நம்மளை படா படுத்தாமல் கரெக்டாக கூப்பிட்டு பேசினா ஓகே. எங்கே ஊருக்குள்ளே போகுது. என்ன ரோடு முடிஞ்சிருச்சு. லோக்கல் வைஸா? ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிசார் ப்ரோ மீட் பண்ணியாச்சு. மாஸ்கை கலத்துக்க ப்ரோ, எப்பவுமே இன்ஸ்டா 360 தான் சுற்றிட்டு இருப்பார் போல. ஓகே ஓகே, சூப்பர். சரி, ரைடா நல்லா இருந்துச்சு.
ஓகே கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிசார் ப்ரோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லொக்கேஷனுக்கு கிளம்புறோம். ஸோ அங்கே அடி போகலாம். ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயல் ப்ரோ வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம காயல் 92 ரைடர் அவங்களோட வீடு. பா பங்களா மாதிரி கட்டியிருக்காரு, வேற லெவலில் இருக்குங்க. ஸோ ப்ரோவை மீட் பண்ணலாம், வெளியே வர வரோம். ப்ரோ வந்தாச்சு. ஸோ 3, 2, 1 சர்ப்ரைஸ். ஹாய் ப்ரோ. ரெண்டு காமனரா? ஆமாம். ஹாய் ப்ரோ. ஃபர்ஸ்ட் சீரிஸ்லாம் போட்ட மாதிரி சொன்னீங்க. இல்லை இங்கே தான் தூத்துக்குள்ள புது கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆமாம். நம்மளுக்கு இன்னும் பேட்டரியோட அருமை தெரியல, அது வடியே மறந்து போகுது ப்ரோ. ஓகே கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயல் ப்ரோ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம், அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேங்க கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயல் ப்ரோவும் கிசார் ப்ரோவோட ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சன்செட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கன்னா பீச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன பிளானு. ஸோ அதுவும் பார்க்கலாம். இந்த இடம் எப்படி இருக்குன்னு வாங்க காட்டுறேன் உங்களுக்கு. வா அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்டாக இருந்த மாதிரி இருக்குது. மிஸ்டாக பனிமூட்டமானு தெரில, இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரெண்டு பக்கமும் ஃபுல்லாகவே பச்சை பசைல்னு விவசாய நிலங்கள் தாங்க. வேறு லெவல் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மனூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கோம். ஸோ இங்கே தான் அந்த ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டுங்கிறது இருக்குதான். அப்படியே ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நஞ்ச நிலங்களாக இருக்குங்க. ஒரு ஆசம் பிளேஸ் தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்செட்டுங்கிறது செமையாக தெரியும்னு நினைக்கிறேன். அப்படிங்க பாருங்கள், ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு நஞ்சை நிலங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த 360 வச்சுக்கிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து இன்றைக்கி வேறு லெவலில் எடுக்கிறோம். ஸோ ஆசம் ஆசம் ரோட்டு சைடும் சரி ஊருக்குள்ளேயும் சரி பாருங்க பச்சை பசையில தான் இருக்குது. ஆனால் ஊருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டிலாம் நிறைய சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்து தான் போகணும். ஸோ நம்ம இப்போ திருநெல்வேலி ரோட்டில் போயிட்டு இருக்கோம். டீ ஷாப்பா வேற லெவல். ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோங்கிறது கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யார் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம்னு தெரியுதா? நம்ம புறவியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம பைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயல் 92 ரைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ புறவியில் இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ரைடு. அது வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் பேடுங்கிறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம், வாழ்க்கையில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறேன். அதுவும் புறவியை ஓட்டுறோம். ஸோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அங்கே இன்றைக்கி. ஸோ அந்த அம்மன் புறத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள்லாம் எப்படி இருக்குன்னு தெரில, நம்ம புறவிக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இருங்க இருங்க செக் பண்ணிக்கணும். ஓகே பக்கா, ஓகே பக்காவாக இருங்க. அப்படியே ரைட் சைடு பாருங்கள், வேறு லெவலில் ஒரு குளம் இருக்குது. நல்லா சீட்டு குஷனிங்க அப்பா வேறு லெவலில் இருக்குதுங்க. எப்படியா இருந்தாலும் நல்லா ஜம்முன்னு புசுக்கு புசுக்குன்னு இருக்குதே. வேற மாதிரி பாட்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. இதுதான் ஸ்பாட்டு. வாவ் வேறு லெவலில் இருக்குங்க இடம். பட்டாசு பட்டாசு ரெண்டு பக்கமும் சரியான குளம். உண்மைக்கு வேற லெவலில் இருக்குது இடம். வேற மாதிரி. ஐயோ லைன்லாம் அத்து கிடக்குங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோட்லேயே லைன் அத்து கிடக்குது. கரண்ட் கரண்ட் அடிச்சு ஏற்றக்கூடாது. ஸோ போய் யாராட்டி இருந்தாங்கன்னா கேட்டு வரலாம். அண்ணா இந்த லைன் அத்து கிடக்கு போலாமா? அந்த சைடு. ஆமாம் கட் பண்ணியாச்சா? ஓகே 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 கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைன் கட் பண்ணியாச்சா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரேஸ் ஓட்டுறாங்க பாருங்க, வேற லெவலு. லொக்கேஷனுக்கு வந்தாச்சுங்க. அப்பா வேற லெவல் வேற லெவலு. இடத்த பாருங்க
காயல்பட்டினத்தில் அருகில் இப்படி ஒரு இடம் அம்மன்புரம் அப்படின்னு ஒரு ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறோம். வாத்து பாருங்க, நம்மளை கண்டதை அலறி அடிச்சு ஓடுது. இப்போ பாருங்க செமையாக இருக்குதா, வாத்து பறந்து போகுது பாருங்க. பட்டாசு பட்டாசு ப்ரோ. பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சைடு சாண்ட் யமா புல்லட் சேட் போட முடியலங்க. யாரும் இல்லைன்றது தனிமை இல்லை, நம்மளை சுற்றி எல்லாரும் இருந்தோம், நமக்காக யாரும் இல்லைன்றதுதான் தனிமை. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்லு வெளியே, இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி, கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்பாட்டுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. காயல் ப்ரோவும் கிசார் ப்ரோட ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டா, பிக் ஃபேன் ப்ரோ, கையை கொடுங்க. ஆமாம் ஆமாம், பிக் ஃபேன் ப்ரோ. இங்கே ஃபேனே இல்லாதனால ப்ரோ இருக்கிறாரு. நல்ல ஃபேனை போட்டு விடுங்க, நல்ல பெரிய ஃபேனாக போட்டு விடுங்க ப்ரோ. ஆமாம், இல்லை இப்போ வந்து காயல் ப்ரோ வந்து இந்த இடத்த குத்தகைக்கு எடுத்தப்பா எடுத்துட்டாங்க. இப்போ வர அவங்களோட ரிவ்யூ வீடியோலாம் இங்கேருந்து எடுக்கிறாப்ல, இன்னும் கொஞ்சம் நல்ல பட்டா வாங்கிடுவாங்க. வாங்கிடுவோம், சீக்கிரம் வாங்கிருக்க ப்ரோ. உண்மைக்கு இடத்துக்காரங்க வந்தாச்சு காரித்து போய்ங்க, என்ன எவன் ஊட்டி சொத்தடா எவன் எடுக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் ஸ்பாட்டு ஆமாம், வேற லெவல் ஸ்பாட். நாங்கள் வந்து வரும்போதே பார்த்து மறந்துட்டா அப்படி, ரெண்டு பக்கமும் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இந்த இடம் எப்படி கண்டுபிடிச்சிங்க, எப்போ வந்தீங்க? இல்லை ப்ரோ, நாங்கள் வந்து ஒரு நாள் நைட்டு சரக்கு அடிக்கிற சாரி ஒரு நாள் வந்து சாதாரணமாக வந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சோம் ப்ரோ. அதனால இங்கே நல்லா ஃப்ரேங்காக சொல்லணுன்னா எங்களுக்கு வேறு வேலை இல்லை, அதனால டீ குடிக்கிறது வேணாம். அப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு சுத்த சவுண்டு கூட கிடையாது, கண்டிப்பாக அப்படி அமைதியாக இருக்கும். எந்த பைக்கும் கிராஸ் ஆகாது, கார் கிராஸ் ஆகாது. ஸோ அதனால எங்களுக்கு இந்த இடம் தேடி கண்டுபிடிச்சி தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி தேரி குடியிருப்பு இதுக்கு பக்கத்தில், அந்த தேரிக்காட்டு மண்ணுங்க பார்க்கலாம், அதுக்கு இந்த பக்கம் இந்த இடம் இருக்குது. சூப்பராக இருக்கும், உண்மைக்கு ஒரு ஆசம் பிளேஸு. ரொம்ப அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, யாருமே இல்லாமல் நம்ம மட்டும் ஒரு தனிமையில் இருக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து உட்காந்து. யாருமேனா மனிதர்கள் யாரும் கிடையாது, அப்புறம் பறவைகள் குயில்கள் பாம்புகள் மீன்கள் மீன்கள் எல்லாம் இருக்கும். ஆமாம், எல்லாம் ஒரு நல்ல இடம் இருந்தால் அந்த இடத்துல வந்து மோசம் மறந்ததுக்குன்னு ஒரு குரூப்புகள் இருக்குது. இல்லை இல்லை, அவங்க வந்து மோசம் இல்லை ப்ரோ, அது எக்ஸ்ட்ரெஸி. அதுக்கு அனுபவிக்கிறதுக்கு இந்த இடம் ஒரு கோவா மாதிரி, கோவா அமைதியாக இருக்குது, அங்கே போயிட்டு பலானதெல்லாம் பண்ணுறாங்களா அந்த மாதிரி இது. சரி ஓகே, இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயல்புரோட ஊருக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு பீச்சில் போயிட்டு அப்படியே பார்க்கலாங்க. போகலாம் ப்ரோ. ரைட் ப்ரோ, ஓகே. வாவ், வாட் அ பிளேஸ்ங்க. ரெண்டு பக்கமும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் ஃபுல்லாக தெரியுதான்னு தெரில, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக காயல்பட்டினம் கடை தெருவில் தாங்க இருக்கிறோம். அப்படியே ரெண்டு பக்கமும் பாருங்கள், ஃபுல்லாக கடைகள் தான். அப்படியே சென்டரில் நம்ம பீச்சை நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னும் பீச்சுக்கு எவ்வளோ தூரம்லாம் தெரில. ஸோ அப்படியே ப்ரோ முன்னாடி போகிறாரு, நான் அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கு வந்தாச்சு. அலைக்கடலில் நம்ம திரண்டு மக்கள் பீச்சை நோக்கி போய்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ வாங்க பீச்சுக்கு காட்டுறேன், வாங்க 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 வாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடை தெருவில் கடைகள் வந்து குமிந்து கிடைக்கிறதுங்க. வண்டி எவ்வளோ வண்டி நிற்குது ஆத்தாடி, அவ்வளோ கூட்டம் இருக்குமா என்ன, வேறு லெவலுங்க. கூட்டம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ காயல்பட்டினம் பீச்சுக்கு வந்தாச்சுங்க. ஸோ வாங்க அப்படி உள்ளே போய் பார்க்கலாம். ஆமா, காயல்பட்டினத்துல வந்து சவர்மாவும் பிளஸ் கிரில்லுமே நல்லா இருக்கிற கடை. கட்லெட் 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 சூப்பர் ஹைலைட், அம்மா கட்லெட்டு
இன்னொரு பெரிய விஷயம் இங்க மைனஸ் வந்து இவங்களே ரெடி பண்ற மைனஸ் அதனால செம்ம டேஸ்டா இருக்கும் அதை வச்சு சாப்பிடுறோம் தூத்துக்குடியில் நிறைய சாப்பிட்டு இங்க வந்து எப்படி சாப்பிட்டது எப்படி இருக்குன்னு அவருக்கே நம்ம கேப்ப சாப்பிட்டு முடிச்சிருக்கோம் சாப்பிட்டு முடிச்சு கண்டினியூ பண்ணலாம் காயல்பட்டத்துல சாப்பிட்டாச்சு என்ன கிட்ட புதுமை புதுமை சாப்பாடு அருமை அந்த மாதிரி தான் இருந்து ஆட்டோவுக்கு பின்னாடியே எழுதலாமே டைலாக் ஓனர் வந்து காயல் புரோதான் கொஞ்சம் கடன் கேட்டு வாங்கிருக்கோம் ஓகே இப்போ நல்லா இருந்து ப்ரோ எல்லாமே இடம் நல்லா இருந்து பீச்சும் நல்லா இருந்து சாப்பாடும் நல்லா இருந்து காயல் பண்ணவும் நல்லா இருக்கும் சூப்பராக இருந்தாங்க இங்கே போகும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் அந்த டைம் பண்ணுற ஃபன் வேறு இப்போ எல்லாரும் சேர்ந்து எங்கள் சொந்த ஊரில் ஒரு ஃபன் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பாதியிலே கட் ஆனதுனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை.